உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். பாத்தீங்களா வந்துட்டாங்க. இவன் மட்டும் மாதிரி எடுத்துட்டாள. மருமக வந்துட்டாக்கா. ஓ மருமக அமுதா, அம்மனோட மெட்டி எடுத்துக்கிட்டு நல்லபடியா வந்துட்டாக்கா. நம்ம குபனோட தாலியை காப்பாத்திட்டாக்கா. அத்தா, நான் குபுற தெய்வம் என் மருமகளை கைவிடல. வாக்க வாக்க. அப்புறம் என்னங்கய்யா, காட்டம்மனோட மெட்டியும் குங்குமமும் அமுதாவோட கையில தானே இருக்கு. அப்படின்னா அம்மனோட அருளும் உத்தரவும் இந்த பொண்ணுக்கு தானே கிடைச்சிருக்கு. அப்படின்னா இந்த பொண்ணு கழுத்துல தாலி இருக்கிறதுக்கு நம்ம காட்டம்மன் சம்மதம் கொடுத்துட்டான்னு அர்த்தம். அப்புறம் என்ன? அப்புறம் என்னன்னா, என் பொண்ணுக்கு என்ன கவலி? அவளுக்கு என்ன பதில் சொல்ல போது? இந்த ஊரு நல்லா இருக்கியா? உங்க பஞ்சாயத்தோட முடிவு? யோ குமரேசா, என்னையா பேசிட்டு இருக்க? ஊர் கூடி ஒரு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் இப்படி பேசிட்டு இருக்க? நம்ம எல்லாரும் ஒத்துக்கிட்டு தானே முடிவை காட்டம்மன் கிட்ட ஒப்படைச்சோம். அப்புறம் இப்படி திடீர்னு மாத்தி பேசினா என்னைய அர்த்தம்? இந்த பாரு, அம்மன் தீர்ப்பு சொல்லிட்டா அவ முடிவை யாரும் தப்பு சொல்ல முடியாது. இதுதான் இறுதி தீர்ப்பு. பாருங்க சிதம்பரம், உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, உங்க பையனுக்கு இவ தான் பொண்டாட்டி. இனிமே இவ தான் உங்க வீட்டு மருமக. இந்த முடிவை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏத்த அமுதா, உன் கையில இருக்கிற மெட்டிய உன் தம்பி கையில கொடுத்து உன் நாத்தனார் காலில் போட சொல்லு. அந்த அம்மன் குங்குமத்தை அவன் நெத்தியில் வைக்க சொல்லுமா. ஏய், என்னடி ஆச்சு? என்னமோ பெருசா சொன்ன? அவ காட்டுல இருந்து திரும்ப மாட்டான்னு? அப்புறம் எப்படி அவ கையில அம்மனோட மெட்டி வந்தது? எல்லாம் என் திட்டம் படி சரியா தான் போச்சு. பாதைய மாத்தி விட்டு அவளை குழியில விழ வச்சேன். அங்க நிறந்து எப்படியோ தப்பிச்சு எனக்கு முன்னாடி அம்மனோட மெட்டியை எடுத்துட்டு வந்தவள ஆளை வச்சு அடிச்சு மயக்கம் போட வச்சேன். திரும்ப அவளுக்குள்ள என்ன புகுந்துச்சுனே தெரியல. அத்தனை பேரையும் அவ அடிச்சு அவன் கையில இருந்த மெட்டியை வாங்கிட்டு வந்துட்டா. ஆமா, உன் புருஷன் எங்கடி? அவகளும் காட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் திரும்ப எங்க போனாகனே தெரியல. கால் பண்ணி பார்த்தாலும் லைன் போக மாட்டேங்குதான மண்டி. இல்லனா கூட அவங்களை வச்சு அவளை கண்டிப்பா தூக்கி இருப்பேன். எல்லாமே இப்படி வீணா போச்சு.
எல்லாம் அம்மனோட செயல். அன்னலட்சுமி அம்மா, இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஐயா சந்தோஷம், ஐயா ரொம்ப சந்தோஷம். அந்த அம்மா உங்க பொண்ணு தாரியே காத்துட்டாங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.